சென்னை புத்தக கண்காட்சியில் பன்னீர்செல்வம் எழுதிய கலைஞர் மு கருணாநிதி வரலாறு என்ற நூலின் அறிமுக நிகழ்வு நடைபெற்றது. நூலை அறிமுகம் செய்து பேசிய அமைச்சர் தியாகராஜன், இந்நூல் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றார். இன்றைய தமிழ்நாட்டின் சிற்பி கருணாநிதி என கூறிய அமைச்சர், அவர் குறித்து ஒரு புத்தகத்தில் முழுமையாக கூறிவிட இயலாது என்றும் தெரிவித்தார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 12 முதல் 14 தேதி வரை கூடுதலாக 340 சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை வெகுவாக குறைத்திடவும் பொதுமக்களின் வசதிக்காக வெளியூர் செல்லும் பயணிகள் எளிதாக பயணிக்கும் வகையில் இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கோயம்பேடு, மாதவரம், பூவிருந்தவல்லி, தாம்பரம், கே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையங்களுக்கு இந்த கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாநகராட்சி மூலம் மேற்கொள்ளப்படும் பல்வேறு சேவைகளை இணையதளம் வாயிலாக பெற்று பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்க்கு தெரிஞ்சு டயர்டாயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் இளங்கோவன் வெளியிட இருக்கும் செய்திக்குறிப்பில், தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வசிப்போர் பயனடையும் வகையில் இணையதள சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் வாயிலாக சொத்து வரி, காலிமனை வரி, பெயர் மாற்றம், கட்டட அனுமதி, தொழில் வரி மற்றும் தொழில் உரிம கட்டணம் போன்ற இனங்களை இணையவழி மூலம் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு தாம்பரம் மாநகராட்சியின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்க்கு தெரிஞ்சு டயர்டாயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.